வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கறது நீர்முள்ளி. நீர்முள்ளின்ற ஒரு எளிமையாக அனைவரும் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய, அல்லது தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி தெரிஞ்சுது, ஆனால் இதுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கான்னு பல பேருக்கு தெரியாது. அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகையான நீர்முள்ளியை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்க்கறது இதுதான் நீர்முள்ளி. இதில் பூக்கள் நீ ஊதா கலர்லேயும் வரும், வெள்ளை கலர்லேயும் இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும். இது நீர்நிலைகளின் ஓரங்களிலும் ஒரு செழிப்பான இடங்களிலும் காணப்படும். இந்த நீர்முள்ளியை சமூலமாக பயன்படுத்தலாம். வேறு, தண்டு, பூவு, விதை, இப்படி அனைத்தையுமே பயன்படுத்த முடியும். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இது மிகப்பெரிய ஆண்மை பெருக்கியாக பயன்படுது. அதாவது விந்து தன்மையை கெட்டிப்படுத்தக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அத்துடன் நீரடைப்பு, அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று இருக்குது அப்படின்றாங்க. கல்லடைப்பு, சதையடைப்பு, இப்படிலாம் இருக்குது இல்லை. ஆக அந்த கழிவு நீர் மண்டலத்தில் சிறுநீரகத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக இந்த நீர்முள்ளி பயன்படுகிறது. இதனுடைய இலைகளை மைய அரைத்து ஒரு பாக்களவு, கொட்டை பாக்களவு எடுத்துக்கொண்டு காலையில் வெறும் வயிற்றில் இளநீரோடு சாப்பிட்டு வரும்போது ஒரு 3 நாட்களில் நான் மேற்கூறிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். இந்த எளிமையான நீர்முள்ளியை பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன்.